திருப்பதி போனால் லட்டு கிடைக்கும், திருப்பதி போனால் சைவ உணவு கிடைக்கும், திருப்பதி போனால் பெருமாளை பார்க்கலாம், திருப்பதி போனால் முருகனையும் பார்த்துட்டு வரலாம், இப்படிங்கிற மாதிரியான வார்த்தைகள்லாம் நிறையா வைரலாக போய்கிட்டுருக்கு. முருகனையும் பார்க்கலாமா, என்னப்பா சொல்கிற அப்படின்னு கேட்டால் சொல்கிறேன். இப்போது இந்த பெருமாளுக்கு லட்டு செஞ்சு கொடுக்குறாங்க, நெய்யில் செஞ்சு கொடுக்குறாங்க. மாட்டின் மூலியமாக தான் நெய் வருது, ஆனால் மாட்டினுடைய இறைச்சி மூலியமாகவும் லட்டு செய்யலாம் அப்படின்னு புதுமையை புகுத்தியிருக்காங்க நம்ம திண்டுக்கல்லை சேர்ந்த ஏஆர் அப்படிங்கிற கம்பெனி. இந்த ஏஆர் அப்படிங்கிற கம்பெனியினுடைய தாய் நிறுவனமான ராஜ்பால் சொல்லக்கூடிய மிக முக்கியமான எவிடென்ஸ் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அவங்க சொல்லியிருக்கக்கூடிய மிக முக்கியமான விஷயம், சந்திரபாபு நாயுடுவுக்கு ஆப்படிக்கக்கூடிய வகையிலையும் சில சம்பவங்கள் இருக்குது. வாங்க பார்க்கலாம் உறவுகளே. இது பிரசாத் சிக்னேச்சர். பிரசாதம், திருப்பதி பிரசாதம் கேட்கவே ரொம்ப ஆகா அங்கிருந்தா வர்றீங்க நீங்கள் அப்படின்னு கேட்டு கொஞ்சோண்டு கொடுப்பாங்க. ஒரு பெரிய லட்டாக இருக்கும், ரொம்ப பெருசாக இருக்கும், அதில் இத்தனோண்டு வந்து ஷேர் பண்ணி கொடுப்பாங்க. ஆனால் அதை சாப்பிடும்போது ஒரு மனசில் ஒரு மகிழ்ச்சி இருக்கும். அது எந்த மதத்தை சேர்ந்தவங்களாக இருந்தாலும் வந்து நம்ம வாங்கி சாப்பிட்றது தான். நம்ம இஸ்லாமிய நண்பர்கள் பிரியாணி கொடுப்பாங்க, வாங்கி சாப்பிடுவோம். இந்து நண்பர்கள் வந்து இந்த மாதிரி பிரசாதம் கொடுப்பாங்க, வாங்கி சாப்பிடுவோம். ஏன் கிறிஸ்தவ நண்பர்கள் வந்து அப்பமும் ரசமும் கொடுத்தாங்கன்னா கூட அதையும் மகிழ்ச்சியாக வாங்கி சாப்பிடுவோம். புத்த மதத்தினரோடு நம்ம இன்னும் சம்மந்தம் வைக்கலை, அதனால் அவங்கக்கிட்ட இருந்து மட்டும் நமக்கு சில பொருட்கள் கிடைக்க மாட்டேங்குது. ஏன் ஈவன் ஜெயின் பீப்புள் முதற்கொண்டு ஏகப்பட்ட விஷயங்கள் பிரசாதங்களாக கொடுக்குறாங்க. இவங்க எல்லாருமே தன்னுடைய கடவுளை வழிபட்டுட்டு அவங்க சாப்பிட்றாங்க அப்படிங்கிற நம்பிக்கையில் அவங்களுக்கு படைச்சிட்டு மீதியை வந்து அவங்க சாப்பிட்டதை நமக்கு கொடுக்குறாங்க, ரைட்டா? இதுதான் படையலுடைய அந்த தாற்பரியம். அப்போது இங்கே நம்ம என்ன சாப்பிட்றோமோ அந்த பொருளை தான் இங்கே சாமிக்கு உணவாக கொடுக்குறோம். அதுக்கு பிறகு அந்த சாமிகிட்டேருந்து நம்ம எடுத்து சாப்பிட்றோம். அந்த வகையில் திருப்பதி தேவஸ்தானம், திருப்பதியில் இருக்கக்கூடிய இவங்களால் பெருமாள்னு சொல்லப்படக்கூடிய அந்த சாமிக்கு அவங்க என்ன பண்ணுறாங்க, நெய்வேத்தியம் வைப்பாங்க. அதே நேரத்தில் இந்த படையலையும் சாப்பாடாக வைப்பாங்க, லட்டு படையலில் வச்சு அதை மக்களுக்கு சர்வ் பண்ணுவாங்க. இது ரொம்ப காலமாக நடந்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு பாரம்பரியம். திருப்பதி போனால் லட்டு வாங்கிட்டு வாங்க அப்படின்னு. அப்போ இந்த லட்டில் ஊழல் அப்படிங்கிறது தான் இப்போது சந்திரபாபு நாயுடு அவர்கள் எழுப்பியிருக்கக்கூடிய புகார். அவர் ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடியே இந்த பெட்டிஷனை அவர் ரெடி பண்ணிட்டாரீரார். குஜராத்துக்கு அனுப்பப்பட்டிருக்கக்கூடிய அந்த ரிப்போர்ட்டாக இருக்கட்டும், உள்ளூரில் இருக்கக்கூடிய நிறுவனமாகட்டும், நந்தினி பால் அவங்க சைட்லேருந்து கிடைக்கக்கூடிய தகவலாகட்டும், இது எல்லாமே வந்து ஒரு ரிப்போர்ட்டை மையப்படுத்துது. என்ன அப்படின்னா, அது இந்த திருப்பதி லட்டில் இருக்கக்கூடிய நெய்யில் அவங்க மாட்டிறைச்சி, பன்னி கொழுப்பு இதெல்லாம் பயன்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிறது தான் புகார். இப்போ இந்த மாட்டிறைச்சி, பன்னி கொழுப்பு இதெல்லாம் எங்கிருந்து வந்தது அப்படிங்கிற கேள்வி. இதுக்கு ஆர்டர் கொடுத்துருப்பாங்கள்ல தனியார் கம்பெனி, அவங்க தான் இதை தயார் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அப்போ இதில் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கமிட்டியை வந்து டைரெக்டாக வந்து குறை சொல்வது அப்படிங்கிறது ஏற்புடையதா அப்படின்னு கேட்டால், இந்த இடத்துல அது ஏற்புடையதல்ல. ஆனால் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கமிட்டியை அதனுடைய தலைவராக இருக்கக்கூடியவர் ராஜசேகர் ரெட்டியுடைய பையனாக இருக்கக்கூடிய ஜெகன்மோகன் ரெட்டி, அவருடைய ஃபேமிலியை சேர்ந்தவங்க, அவங்க எல்லாமே வந்து கிறிஸ்தவ மதத்தை ஃபாலோ பண்ணக்கூடியவங்க. ஆந்திராலையும் தெலுங்கானாலையும் அதிகமான அளவில் கோயில்கள் இடிக்கப்பட்டதற்கு காரணம் அவங்க தான் அப்படின்னு ஆந்திராவில் இருக்கக்கூடிய மக்கள், தெலுங்கானாவில் இருக்கக்கூடிய மக்கள் குறை சொல்லுவாங்க. அது நீங்கள் வரலாறுகளை புரட்டி பார்க்கும்போதும் சரி, கடந்த 5 ஆண்டுகள் அதிகமான அளவில் இந்து கோயில்கள் எப்படி இடிக்கப்பட்டது அப்படிங்கிற அந்த வரலாறை நீங்கள் புரட்டி பார்த்தீங்கன்னாலும் உங்களால் அறிய முடியும். இது தனிக்கதை. இப்போது ஜெகன்மோகன் ரெட்டி இதில் நேரடியாக சம்மந்தப்பட்டிருப்பாரா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக இருக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா நெய் வந்து வர்றது வந்து தமிழ்நாட்டில் இருந்து இங்கே ஆந்திராவுக்கு போகுது. அப்போது தமிழ்நாட்டில் இவ்வளவு நெய்யை வந்து கொடுக்கறது யார் அப்படின்னு கேட்டால், 8.5 லட்சம் டன்னு, 8.5 லட்சம் லிட்ரு வந்து சப்ளை வந்து போகுது. இந்த 8.5 லட்சம் லிட்ரு சப்ளை வந்து போகிறது எங்கே, யாருக்கு போகுது அப்படின்னா, திருப்பதி வெங்கடாச்சலபதிக்கு போகுது. இப்போது இதில் 20,000 லிட்டர் நெய் வந்து ஃப்ராட் பண்ணிட்டாங்க, அதில் வந்து வேறு ஒரு பொருட்கள் வந்து கலந்துட்டாங்க, நெய்யில் வந்து கலக்கக்கூடாத பொருட்கள் கலந்துட்டாங்கன்னு பிப்ரவரி மாதமே வந்து ஒரு தடை உத்தரவுலாம் வாங்கியிருந்தாங்க. அப்போது இந்த திண்டுக்கல் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏஆர் டைரி அப்படிங்கிற டைரி ஃபுட்ஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு நிறுவனம்,
இந்த நிறுவனத்தினுடைய தாய் நிறுவனம் தான் ராஜ்பால் அப்படிங்கிறாங்க. இந்த ராஜ்பால் அப்படிங்கிற அந்த நிறுவனம் தான் தொடர்ச்சியாக இந்த ஆந்திராவில் இருக்கக்கூடிய வெவ்வேறு நிறுவனங்களுக்கும் சரி, திருப்பதி தேவஸ்தானத்துக்கும் சரி நெய்யை சப்ளை பண்ணுறாங்க. இப்போது இவங்க இப்போ திருப்பதி தேவஸ்தானத்துக்கு டைரெக்டாக நெய்யை வந்து சப்ளை பண்ணிட முடியுமான்னு கேட்டால் அதுக்கு டெண்டர் விடுவாங்க. இந்த டெண்டரில் யார் குறைந்த அளவிலான அமௌண்ட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் அந்த நெய்க்கான கான்ட்ராக்ட் கொடுப்பாங்க. தரமும் முக்கியம். அதே நேரத்தில் திருப்பதி வெங்கடாச்சலபதிக்கு தயாரிக்கிறதுனால அந்த நெய் வந்து தூய்மையாக முறையில் இருக்கணும் அப்படிங்கிற கோட்பாடுகள்லாம் இருக்குது. இந்த ப்ரொசீஜர் அடிப்படையில் தான் இந்த ராஜ்பால் அப்படிங்கிற நிறுவனம் வந்து இந்த இதை செஞ்சு கொடுக்குறாங்க. ஸோ இப்போ இந்த செஞ்சு கொடுக்கக்கூடிய நிறுவனத்தின் மீது வைக்கப்படக்கூடிய புகார் என்ன அப்படின்னா, இவங்க இதில் மாட்டிறைச்சி கொழுப்புகளையும் சேர்த்து கலந்துட்டாங்க அப்படிங்கிறது தான். அப்போது ஒரு கிலோ நெய்யினுடைய அளவு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இன்றைக்கி 900 ரூபாய் நெருக்கி விற்கிறாங்க. ஆனால் இந்த நிறுவனம் 250-300 ரூபாய்க்குள்ளே இந்த நெய்யை தயாரித்து கொடுக்கறதா வாக்கு கொடுத்துருக்காங்க திருப்பதி தேவஸ்தானத்துக்கு. அப்போது இதை பற்றிய அக்கறையோ இதை பற்றிய அறிவோ திருப்பதி தேவஸ்தான ஊழியர்களுக்கு இல்லைங்கிறது தான் புகார். இது ரிலேட்டடாக நியூஸ் 18 அப்படிங்கிற அந்த சேனலுக்கு இந்த ராஜ்பால் அப்படிங்கிற அந்த திண்டுக்கல்லை சேர்ந்த நிறுவனம் டைரெக்டாக பேட்டியும் கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, நாங்கள் அறிவியல் பூர்வமாக நாங்கள் நிரூபித்து காட்டணும்னா நிரூபித்து காட்டுறோம். இதில் கட்சி சார்ந்து எங்களுக்கு யாரும் உதவலை. நாங்கள் டெண்டர் கேட்டோம், அந்த டெண்டர் எங்களுக்கு கொடுத்துருந்தாங்க. இன்றைக்கி நேற்று கிடையாது, நாங்கள் பல ஆண்டு காலமாக அவங்களுக்கு கொடுத்துக்கிட்டுருக்கோம். ஸோ இதில் வந்து எந்த விதமான கலப்படமும் இருக்குது அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தை நீங்கள் சொன்னீங்கன்னா அது ரிலேட்டடாக ஏற்றுக்கிட்டு விசாரணைக்கு நாங்கள் வர்றோம், தயாராக இருக்கோம், ஃபேஸ் பண்ணுறதுக்கு ரெடி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இது பல்லாயிரக்கணக்கான மக்களுடைய உணர்வு பூர்வமான விஷயத்தில் விளையாடக்கூடிய வேலையாக மாறி போயிடுச்சு. ஸோ சைவம் அசைவம் அப்படிங்கிற இந்த கான்செப்டை உடச்சி ஒரு பெரிய புதிய தத்துவத்தை ஓப்பன் பண்ணி வச்சுருக்காங்க ராஜ்பால் நிறுவனம். ரெண்டும் ஒன்று தானப்பா போப்பா அப்படிங்கிற அளவுக்கு. ஆனால் இதில் இப்போ இவங்க சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கிறது, மாட்டிறைச்சி கலப்பது தவறா அப்படின்னு கேட்டால், மாட்டு சாணத்தை பயன்படுத்துகிறாங்க, மாட்டினுடைய மூத்திரத்தை குடிக்கிறாங்க, மாட்டினுடைய பாலை சாப்பிட்றாங்க, மாட்டினுடைய இறைச்சி மட்டும் உங்களுக்கு என்ன கசக்குதா அப்படிங்கிற கேள்வியை சில பேர் கேட்குறாங்க. ஆனால் சில உணர்வுபூர்வமான இடங்களில் நம்ம விளையாட முடியாது. இது நான் சாப்பிட்றது இந்த பொருள் தான் அப்படிங்கிறத தெரிஞ்சு தான் நான் சாப்பிட்றேன். அந்த பொருளில் என்னென்ன கலந்துருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு தான் நான் சாப்பிட முடியும். நுகர்ந்து பார்த்து சில பேர் சாப்பிட்றவங்க இருப்பாங்க. அப்படி நுகர்ந்து பார்க்கும்போது இது பெருமாள் கொடுத்த சைவ உணவு அப்படின்னு நினச்சி சாப்பிட்றாங்க. அது அசைவ உணவுன்னு அவங்களுக்கு தெரிய வரும்போது என்னை ஏமாத்திட்டாங்க அப்படிங்கிற நினப்பு தான் முதல்ல வந்து நிற்கும். அந்த வகையில் திருப்பதி தேவஸ்தானம் இதை கவனக்குறைவாக கையாண்டு இருக்கிறது. டெண்டர் கொடுப்பதில் அங்கே திருப்பதி தேவஸ்தானத்துலேயே முறைகேடு ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறது தான் நம்ம இந்த இடத்துல புரிஞ்சுக்கணும். அது மட்டுமல்ல, இந்த ரமண தீச்சலு அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த நபர், இவர் யாருன்னா முன்னாள் தலைமை அர்ச்சகராக இருந்தவர் திருப்பதி தேவஸ்தானத்தில். இந்த தேவஸ்தானத்தில் இருக்கக்கூடிய அவர் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, முறையாக ஆகம அடிப்படையில் அங்கே வழிபாடும் நடத்துறது கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டுமல்ல, இங்கே கொடுக்கக்கூடிய படையல்லையும் தில்லுமுள்ளு ஏகப்பட்டது நடக்குது. தேவஸ்தான ஊழியர்களே சில தில்லுமுள்ளு வேலைகளை செய்கிறாங்க அப்படிங்கிற அடுத்த கட்ட புகாரையும் சொல்லியிருக்காரு. ஸோ இதை வந்து சந்திரபாபு நாயுடு இதை அரசியல் களத்தில் ஜெகன்மோகன் ரெட்டிக்கு எதிராக பயன்படுத்தியிருக்கார் அப்படிங்கிறது வேறு விஷயம். மக்களுடைய உணர்வுகள் இறை நம்பிக்கையில் விளையாடக்கூடிய வேலையையும் இந்த கோயிலில் இருக்கக்கூடிய அர்ச்சகர்கள் செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறது தான் இப்போ மெயினான விஷயமாக பேசப்படுது. அந்த வகையில் அங்கே இருக்கக்கூடிய ஆகமம் எப்படி மீறப்பட்டிருக்கு அப்படின்னா, திருப்பதியில் இருக்கிறது வெங்கடாச்சலபதியே கிடையாது, அங்கே முருகன் அப்படின்னு சொல்லிட்டு முருக வழிபாடு நடத்துகிறதாகவும் சில புகார்கள் இருக்குது. முருகனுக்கு செய்யப்படக்கூடிய படையல்கள்லாம் தனியாக வச்சு அங்கே வழிபடக்கூடிய நபர்களும் இருக்காங்க. ஸோ உள்ளுக்குள்ளேயே முருகன் வந்து யார் அப்படின்னா, வள்ளி தெய்வானைய மணந்தவங்க. வள்ளிங்கிறது யாருன்னா வந்து அவங்க வனத்தில் வாழ்ந்தவங்க. ஸோ அங்கே வந்து அவர் காதல் திருமணம் புரிஞ்சுக்கிட்டார் முருகன். அதனால் அவருக்கு வந்து இறைச்சி படையல் பிடிக்குங்கிறதுனால முருகனை நேசிக்கக்கூடிய அர்ச்சகர்கள் நேரடியாக இங்கே இறைச்சி படையலாக போட்டு கொடுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரியான புகாரும் இப்போ வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ இது ரிலேட்டடாக என்ன விஷயம் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அங்கே திருப்பதியில் வெங்கடாச்சலபதியும் இருக்காரு, முருகனும் இருக்காரு அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தை இப்போது அர்ச்சகர்கள் ரீதியாக புரிஞ்சுக்க முடியுது. அங்கேருந்து கிடைக்கக்கூடிய தகவல் அடிப்படையில் உள்ளுக்குள்ளேயே சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்களாம்.
எப்படின்னா, ஏ வெங்க நான் என்னோடய வெங்கடாச்சலபதிக்கு வந்து சைவ சாப்பாடு கொடுத்தா உனக்கு என்ன அப்படின்னு சொல்கிறவங்க, இன்னொரு பக்கம் உனக்கு சைவம் பெருசு அப்படின்னா நான் இங்கே முருகனை தான் இங்கே வந்து நீ பெருமாள்னு சொல்லி மக்களை ஏமாற்றிக்கிட்டு இருக்க, அப்போது நான் முருகனுக்கு நான் இங்கே அசைவ சாப்பாடு கொடுத்தா உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி சண்டை போடுறவங்க, ரெண்டு அர்ச்சகர்களுக்கு இடையில் இப்போது சண்டை மூண்டிருக்கு அப்படிங்கிறாங்க. ஸோ அப்போ திருப்பதியில் இருக்கிறது வெங்கடாச்சலபதியா முருகனா அப்படிங்கிறத முதல்ல முடிவுக்கு கொண்டு வந்துட்டு அதற்கு பிறகு யாருக்கு சைவம் கொடுக்கறது யாருக்கு அசைவம் கொடுக்கறது, இப்போ இந்த கொடுக்கப்பட்ட நெய்யில் வந்து சைவம் சாப்பிடக்கூடிய பெருமாளுக்கு அப்படி ட்ராக்கை தனியாக பிழிச்சு கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கா, இல்லை அசைவம் கலந்த மாட்டிறைச்சி கலந்த லட்டு வந்து முருகனுக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறத அந்த அர்ச்சகர்கள் பிரித்து பார்த்து ஒரு முடிவு எடுக்க வேண்டிய தேவை இருக்குது. ஆனால் இதில் இடப்பட்ட கேப்பில் சிக்கினது யாருன்னு கேட்டால் திண்டுக்கல்லில் இருக்கக்கூடிய இந்த ஏஆர் ஃபுட்ஸ் தான் சிக்கியிருக்காங்க, ராஜ்பால் அப்படிங்கிற நிறுவனம். ஸோ இதுக்கும் ஜெகன்மோகன் ரெட்டிக்கும் சம்மந்தம் இல்லை. கோயிலை இடித்தது வேணால் அவருடைய தவறாக இருக்கலாம் அவருடைய ஆட்சி காலத்தில், ஆனால் கோயிலுக்குள்ளே இந்த நெய் சப்ளை பண்ணுறதுக்கும் அவருக்கும் எந்த விதமான தொடர்பும் இருக்காது அப்படின்னு சொல்லப்படுது. ஆனால் இதில் சந்திரபாபு நாயுடுக்கு தான் பெரிய அளவிலான லாபம் இருக்கிறதாகவும் சொல்லப்படுது. இப்போ அந்த அவர் பிரச்சனையை எழுப்பினதுக்கு காரணம் ஹெரிட்டேஜ் அப்படிங்கிற அவருடைய சொந்தக்காரவங்க வச்சு நடத்துகிறாங்க. யார்? சந்திரபாபு நாயுடுனுடைய சொந்தக்காரங்க தான் இந்த ஹெரிட்டேஜ் பாலினுடைய ஓனராக இருக்காங்க. அப்போ இந்த ஹெரிட்டேஜ் பால் நிறுவனம் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களும் நெய் சப்ளை பண்ணுறாங்க. ஸோ இப்போ இந்த ரொம்ப காலமாக திருப்பதி தேவஸ்தானத்துக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கக்கூடியவங்க இந்த ராஜ்பால் அப்படிங்கிற நிறுவனம். இந்த நிறுவனத்தை ஒழிச்சு கட்டிட்டு ஹெரிட்டேஜுக்கு வந்து அந்த கான்ட்ராக்டை வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் சந்திரபாபு நாயுடு இவ்வளோ பெரிய புகாரை வந்து அபாண்டமாக போட்டிருக்க. ஒரே கல்லில் ரெண்டு மாங்காய், ஒன்று கான்ட்ராக்டு மாறும், இன்னொன்று வந்து அரசியல் ரீதியாக ஜெகன்மோகன் ரெட்டிக்கான நெகட்டிவ் ஃபீட்பேக்கை ஏற்படுத்தி கொடுக்க முடியும் அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லியிருக்காரு. ஸோ இது வந்து மக்களுடைய உணர்வு பூர்வமான விஷயங்களில் விளாண்டுருக்காங்க அப்படிங்கிறது. நம்ம ஒரு கோயிலுக்கு போகிறோம் அப்படின்னா நம்ம கும்பிடக்கூடிய சாமி முதல்ல யார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு போகணும். குறிப்பாக இந்து கோயிலுக்கு போகிறவங்க அதனுடைய தலைபுராணத்தை படிச்சுட்டு போவாங்க. அந்த வகையில் திருப்பதி கோயிலுக்கு போகிறவங்களுக்கு இடையில் ஒரு சின்ன குழப்பம் இருக்கும், அங்கே இருக்கிறது வந்து முருகனா இல்லை பெருமாளா அப்படின்னா, முருகன் வந்து தன்னுடைய ஒரு கையை வந்து தன்னுடைய இடுப்பில் வச்சுக்கிட்டு இன்னொரு கையில் வேலை பிடிக்கிற மாதிரியான காட்சி இருக்கும். அதே மாதிரியான நிகழ்வு தான் திருப்பதியிலையும் இப்போ இருக்கிற பெருமாள் வந்து அப்படி தான் இருக்குது. பட்டை போட்டுட்டு இருந்த முருகனை நாமம் போட வச்சுட்டாங்க அப்படிங்கிற புகார், அது மட்டும் இல்லை குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பான் அப்படிங்கிற கதைகள் எல்லாத்தையும் தாண்டி மொட்டை போடக்கூடிய வழக்கம் அப்படிங்கிறது முருகன் இருக்கக்கூடிய தமிழ் கோயில்களில் நடக்கக்கூடிய வழக்கம். பெருமாள் கோயிலில் எங்கேயாவது மொட்டை போட்டிருக்காங்களா அப்படின்னு கேட்டால் அந்த மாதிரியான வழக்கம் ஸ்ரீரங்கத்தில் இருக்கா என்னன்னு எனக்கு தெரில. ஆனால் பெருமாள் கோயிலில் மொட்டை போட மாட்டாங்க அப்படிங்கிறது மட்டும் ஊர்ஜினமான உண்மை. தமிழ்நாட்டில் எந்த கோயிலையும் அப்படி வரலாறு நான் கேள்விப்பட்டதில்லை பெருமாள் கோயிலில் மொட்டை போட போகிறோம் அப்படின்னு. ஆனால் இங்கே நிறையா முருகன் கோயிலுக்கு போயிட்டு மொட்டை போடக்கூடிய வழக்கங்கிறது இருக்குது முடிமொழித்தல் அப்படின்னு. ஸோ அப்போது இங்கே குன்றத்தூரில் இருக்கக்கூடிய முருகன் கோயிலில் இருந்து நம்ம பழனி முருகன் கோயில் வரைக்கும் அங்கெல்லாம் மொட்டை போடக்கூடிய வழக்கம் இருக்குது, காவடி தூக்கக்கூடிய வழக்கம் இருக்குது. அப்போ மொட்டை போடக்கூடிய வழக்கம் எப்படி திருப்பதியில் வந்துச்சு? இந்த கேள்விக்கான பதிலை தெரிஞ்சுக்கிட்டாலே அங்கே பெருமாளும் இருக்கார் முருகனும் இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்க முடியும். ஒரே கருவறையிலேயே ஒரே ஏரியாலேயே வந்து நிறையா சாமியை வச்சு வழிபடக்கூடிய வழக்கம் தான் இந்து மதத்தில் இருக்குது. அந்த அடிப்படையில் இங்கே முருகனும் இருக்கலாம் பெருமாளும் இருக்கலாம். ஆனால் இப்போது வழிபாடு யாருக்கு நடந்து கொண்டு இருக்கிறது? பெருமாளுக்கா முருகனுக்கா? சைவம் யாருக்கு படைத்து கொண்டிருக்கிறார்கள்? அசைவம் சாப்பிட்டது முருகனா இல்லை சைவம் சாப்பிட்டது பெருமாளா இல்லை ரெண்டையும் கலந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டாங்களா? இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் வந்து திருப்பதி தேவஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ஊழியர்கள் வெகு விரைவாக பதில் சொல்லுவாங்க அப்படிங்கிற நம்பிக்கையோடு பயணிக்கலாம். என் கையெழுத்தின் மக்களுக்கானது உறவுகளை மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.